காட்சி ஆறு. எரோது மன்னன் குழந்தையாக பிறந்திருக்கும் யூதரின் அரசரை மெசியாவை கொல்ல வழி தேடினான். சோசேப்பர் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர் கனவில் வானத்தூதர் தோன்றி, சூசையப்பரே, சூசையப்பரே, மரியாவின் துணைவரே, விரைவில் எழுந்து இரவோடு இரவாக அன்னையையும் அன்பு குழந்தையையும் அழைத்து கொண்டு எகிப்து நாட்டுக்கு இப்பொழுதே தப்பிச் செல்லுங்கள். குழந்தையை கொல்ல ஏரோது ஆணை பிறப்பித்துள்ளான். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் என கூறி மறைந்தார். சூசியப்பர் வானத்தூதரின் அறிவுரையை கனவில் கேட்டு தெளிவுற எழுந்தார். அவருக்கு எந்தவித பதற்றமோ அச்சமோ இல்லை. காரணம், அவருக்கு கனவுகள் வழியாகவே கடவுளின் கட்டளைகள் அறிவிக்கப்பட்டது. எனவே அவர் தெளிவோடு அன்னை மரியாவை எழுப்பினார். அன்பு மகவை நெஞ்சோடு அணைத்துறங்கும் மரியாவின் அருகில் சென்று, மரியா, மரியா, இறைமகனை பெற்றெடுத்த ஈடில்லா தாயே, எழுந்திரும் என எழுப்பினார். துயில் களைந்து நெஞ்சோடு அணைத்திருந்த மகன் படுக்கையில் கிடத்திவிட்டு வியப்போடு எழுந்து, என்ன என்ன ஆனது சூசியப்பரே, எதற்கு பயத்தோடு நிற்கிறீர் என்று சூசையப்பரிடம் கேட்டார். மரியா, இறைமகனை கொல்ல ஏரோது மன்னன் கட்டளை பிறப்பித்துள்ளானாம். நாம் உடனே குழந்தையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு தப்பிச் செல்லும்படி கனவிலே தேவதூதன் அறிவித்தார். ஆகவே நாம் இப்பொழுதே இங்கிருந்து செல்ல வேண்டும். உங்களையும் குழந்தையையும் நான் பாதுகாப்பாக அழைத்து செல்வேன். வாருங்கள், குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இருவரும் எகிப்துக்கு செல்வோம். இறைவனின் திட்டப்படியே ஆகட்டும். வாருங்கள், நம் மூதாதையர்கள் வாழ்ந்த நாட்டிற்கே செல்வோம். இறை திட்டத்தை நிறைவேற்றுவது நம் கடமை அல்லவா என கூறி குழந்தையை வாரி அணைத்தவாறு சூசியப்பரை பின்தொடர்ந்தார். ஏரோது மன்னன் மூன்று ஞானிகளும் தம்மிடம் திரும்பி வராததால் கடும் கோபமுற்றான். தம்மை அவர்கள் ஏமாற்றிவிட்டதாக உணர்ந்து பழி வாங்கத் துடித்தான். தனக்கெதிராக பிறந்திருக்கும் அந்த குழந்தையை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என துடித்தான். தனது படைத்தலைவனை அழைத்தான். சேனாதிபதிகளே, எனக்கு எதிராக பெத்லகேமில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளதாம். அதுவே வருங்கால யூத அரசராம். அந்த மூன்று ஞானிகளின் கூற்றுப்படி அக்குழந்தை பிறந்து இரண்டு அல்லது மூன்றாவது மாதம் தான் ஆகியிருக்கும். அக்குழந்தை சாக வேண்டும். நீங்கள் உடனே நமது படைகளை அழைத்து கொண்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கிலும் அவர்களை அனுப்பி இரண்டு வயதும் அதற்கு உட்பட்ட யாவுமான ஆண் குழந்தைகளை கொன்றுவிடுங்கள். எந்த குழந்தையும் தப்பிவிடக்கூடாது. இது என் கட்டளை. இதுதான் ஏரோதனின் ஆட்சி என கட்டளையிட்டான். சேனாதிபதி தலை வணங்கி, ஆகட்டும் அரசே, உம் ஆணைப்படியே ஆகட்டும் என அரசரின் ஆணைப்படி மாசற்ற அக்குழந்தைகளை கொன்று குவிக்கச் சென்றனர். வீடு வீடாகச் சென்று இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டதுமான ஆண் குழந்தைகளை பிரித்தெடுத்து கொன்று குவித்தனர். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது. ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார்.
ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார். இனிமேல் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று நிறைவாக்கினார் எரேமியா. எப்படி வருகிறது உங்களுக்கு ஈவு இருக்கவில்லையா? என் பச்சின குழந்தைகளை கொள்கிறீர்களே, கல்வார்களே விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். சூசையப்பரே சூசையப்பரே, தொலையா கொடியோன் சோர்ந்து மடிந்தான், இனி அவன் ஆட்சி இல்லை அதனால், இனிமேல் நீ வீர் எகிப்தினை விட்டு இஸ்ராயேல் சென்று இசைவுடன் வாழலாம். ஆனால் அன்று ஆர்கலாசெனம் ஏரோது மைந்தன் யூதாவில் இருந்தான், அவனும் கொடியோன் அதனால் சூசை கலிலேயா நாட்டு நசரே தோரில் மீண்டும் குடி போக வேண்டியிருந்தது. என்றோ ஒரு நாள் இறைவா குரன்யர் செப்பியபடியே தேவகுமாரனே நசரேன் என்ன நாட்டினழைப்ப தீர்க்கதரிசியார் செப்பியபடியே திருவுளம் கணிந்தது செயல்கள் நிகழ்த்தவே. Thank you.